நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இடித்து வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை கூட்டிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம். காரத்துக்காக ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.